அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த குழுவினர் கூட முதல் குழுவாக அரும்பு குறித்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வகுப்பு 1 வகுப்புக்கு பாடம் 9. இதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, கொக்கு நிற்கும் குளக்கரை கற்றல் விளைவு. கேட்ட நிகழ்வை விவரிப்பை காட்சியோடு இணைத்து புரிந்து கொண்டு கற்பனை செய்வர். கேட்ட கருத்தை தொடர்பு படுத்தியும் அடைமொழியோடும் பேசுவர். வரி வடிவத்தோடு ஒளி வடிவத்தையும் இணைத்து கற்பர். முறையாக எழுதுவர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பெறுவர். இது வந்து கற்றல் விளைவு. துணை கருவிகள், இதற்குரிய துணை கருவிகளாக முகமூடிகள், கொக்கு, வாத்து, மீன், இது முகமூடி அட்டைகள் தயார் பண்ணிக்கலாம். அப்புறம் சொல்லட்டைகள், எழுத்து அட்டைகள், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து முதல் நாள் ஆசிரியர் கையெழு, பக்க எண் 60 பக்கம், 61 பக்கம். இதற்கான பயிற்சி நூல் செயல்பாடு, இது வந்து இந்த 3 எழுத்துக்களை குறித்து பயிற்சி நூல் செயல்பாட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அறுபடிலை மாணவர்கள் நான் 1 ஆசிரியர் கையெழுத்துல பக்கம் 60 61 பாதி பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இணைத்து அவங்க அந்த அடைவு நிலையை அடைவார்கள். அடுத்ததாக நாள் இரண்டிலே ஆசிரியர் கையெழுத்துல பக்க எண் 60 62 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி புத்தகத்தில 2 3 4 5 அந்த பயிற்சிகளை மாணவர்கள் அடைவு செய்வர். அடுத்து 3 நாள்ல ஆசிரியர் கையெழு பக்க எண் 63 64. இதுல இந்த 3 எழுத்துக்களை வைத்து பாடநூல் பயிற்சி பக்கமானது 51 பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பாட புத்தகத்தில் இருக்கிற பயிற்சிகளை மாணவர்களுக்கு செய்யும்படியாக நம்ம ஊக்குவிக்கலாம். அடுத்து 4 ஆசிரியர் கையெழு பக்க எண் 64 65 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இத்து இப்பு இர் 3 எழுத்துக்கள், அதற்கான பயிற்சிகள் 6 முதல் 10 வரைக்கும் இருக்கிற பயிற்சி. அடுத்தது அவங்க 5வது நாள் நிறைவு செய்யும் நாள் என்று மாணவர்களுக்கு அந்த வளரடி மதிப்பீடு கொடுத்து அந்த 5 நாட்களையும் நிறைவு செய்யும் விதத்துல இந்த அறுப்பு நிலையானது நிறைவு செய்யப்படும். நன்றி, வணக்கம்.